ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தோட பூஜை அப்படிங்கிறத தாண்டி இங்கே வந்து ஒரு அருமையான ஃபேமிலி எங்க கூட உட்காந்துருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பர்பான ஒரு வெர்சடைல் ஒரு டைரக்டர். அவங்களுடைய மனைவி, மூன்று மகள்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து அப்பாவை பற்றி பேசுகிறதுக்காக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? ஜனனி கிட்டையா, ஜஸ்வந்தி கிட்டையா, அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே ஜனனி, நீங்கள் சொல்லுங்கள். அப்பாவோட படங்கள்னு பார்த்தா நிறைய மக்கள்கிட்ட பயங்கர கனெக்ட் ஆகிற மாதிரி படங்கள் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? அப்பாவோட எல்லா படமுமே பேசிக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் நோ எக்ஸெப்ஷன். பட் ஸ்டில் சொல்லணும் அப்படின்னா, இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் புரியாத போது சேரன் பாண்டியன், படையப்பா, முத்து எல்லாமே சொல்லலாம். பட் ஃபேவரட்னா படையப்பா எனக்கு. ஆல் டைம் ஃபேவரட் படையப்பா தான். ஓகே சரி, உங்களுக்கு ஜஸ்வந்தி இந்த படம் இருக்கு இல்லையா, இது வந்து பிக் பாஸ் பிரபலங்கள் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்கிறத தாண்டி, இது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இல்லை, இட் த காஸ்ட் இஸ் குட் அண்ட் அப்பா ரொம்ப வருஷங்க அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ யூனோ இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ என்ன ஃபைனல்னு வரும்னு எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்ஸ் சீ, ஹோப்ஃபுல்லி எவ்ரிபடி லைக்ஸ் இட் and it reaches well. இதில் இரட்டை இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, எப்போதுமே அப்பா வந்து இந்த டபுள் பொனான்சா அப்படிங்கிறது வந்து வித்தியாசமான விஷயம். அது இந்த இரட்டை இயக்குநர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரில் வந்துட்டு ஒருத்தங்க என்னுடைய அண்ணா, என் பெரியப்பா பையன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் வந்துட்டு இந்த படத்தில் டைரக்டர் ஆகுறது. இன்னொருத்தரும் வந்துட்டு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ எங்களுக்கிலே இருக்கிறவங்க வந்துட்டு இன்றைக்கி டைரக்டர்னு அடுத்த இடத்துல போகிறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அண்ட் நானுமே இந்த படத்தில் அப்பாவோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ நானும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்பாவோட. ஸோ ஐ எம் கோன் லேர்ன் டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனும் கொஞ்சம். ஸோ லெட் சி ஹவ் இட் கோஸ். ஓ வா, ஸோ அப்பாவோட சேர்ந்து இதில் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன். ஓ ஸோ நீங்கள் எப்போ பிளான், 2022 படம் பண்ணிடுவீங்களா, எந்த இயர் பிளான் வச்சுருக்கீங்க? அது கடவுளுக்கு தான் தெரியும். நீங்கள் பண்ண எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணுறீங்க? காமெடியா, கமர்ஷியலா, இல்லை ஹாரரா, என்ன மாதிரி மைண்டில் உங்களுக்கு அடிக்கடி வரும்? மோஸ்ட்லி கமர்ஷியல் தான், பிகாஸ் அதுதான் அப்பாவோட எலிமெண்ட். ஸோ கண்டிப்பாக கமர்ஷியல் தான். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிற நடுவில் அன்பின் அடையாளமாக இட்லி தோசையெல்லாம் வச்சு பூரியெல்லாம் வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சில பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் நாங்களும் பேட்டி எடுத்தே ஆகணும்னு எடுத்துகிட்டு இருக்கோம். மா நீங்கள் சொல்லுங்கம்மா, கே.எஸ். ரவிக்குமார் சாருங்கிறத தாண்டி அவருடைய எல்லா விஷயத்துலையும் அவர் பெட்டர் ஆஃபாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவருடைய எல்லா எமோஷன்ஸுக்கும் நீங்கள் தான் வந்து கூட இருந்து பக்கபலமாக இருந்திருக்கீங்க. அவருடைய இந்த புது முயற்சி, நீங்களும் அவரும் சேர்ந்து தயாரிக்கிற இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? படம் ரொம்ப நல்லா வரும்னு எதிர்பார்க்கேன். இந்த பிக் பாஸ் ஹீரோ ஹீரோயினாக தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் நல்ல ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி உங்களுக்கு எப்படி இருக்கு, அவர் கூட நீங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவீங்களா, என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் இப்போ போறேன்னா என்னன்றது எனக்கும் தெரியாது. திடீர்னு தோணுச்சுன்னா கிளம்பி போயிட்டு வரும். ரொம்ப அமைதியாக யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக பேசுகிறாங்க. ஸோ உங்களோட 60 கல்யாணம் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துலேயும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இதெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உண்மையிலே இன்றைக்கி வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாரோட ஃபேமிலி வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரவிக்குமார் சாரோட 3 daughters, அவங்க ஒய்ஃப், இவங்க எல்லோரும் சேர்ந்து சூப்பரான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்கங்கிறத தாண்டி இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கணும். தர்ஷன், லாஸ்லியாவோட ஃபேன்ஸ் எல்லாம் தாண்டி ரவிக்குமார் சாரோட ஃபேன்ஸு, இந்த ஃபேமிலியோட பிளஸ்ஸிங்ஸு எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றி பெற வைப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவில் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க எல்லா. ஆமாம் ஆமாம், பாய் பாய்.